அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். செல்வம் அதிகரிக்கவும், தொழிலில் அதிகம் லாபம் கிடைக்கவும், சம்பளம் உயர்வு கிடைக்கவும், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய கந்திஷ்டியும் நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பொறாமையான விஷயங்களை தடுக்கவும், நாம் அதிகமாக எதிர்மறையான விஷயங்களை பேசவும் சிந்திப்பதை தடுப்பதற்கும், சுவாச சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும், ஜலதோஷத்தை பரிபூர்ணமாக உடனடியாக சரியாக்கவும், இவை அனைத்திற்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை பற்றி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. கல்லுப்பால் ஏற்படக்கூடிய கோடி நன்மைகள் ரொம்ப பயனுள்ள தகவலாக இது அமையும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்க. நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். கல்லுப்பு என்பது நம்முடைய இந்து சாஸ்திரத்தில் மிகவும் புனிதமாக கருதப்படக்கூடிய ஒரு பொருள். அறிவியலில் கல்லுப்பு என்பது ஒரு மிகப்பெரிய பயன் தரக்கூடிய ஒரு பொருளாகவும் பயன்படுது. சாப்பாடு விஷயத்தில் உப்பில்லாத பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கல்லுப்பு மிகவும் மகத்துவம் வாய்ந்தது. உப்பை வச்சு இது போல் பல பெருமையான விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டே போகலாம். இந்த வீடியோவில் இந்த உப்பால் ஏற்படக்கூடிய மிக முக்கியமான 5 நன்மைகள் பலன்களை நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். முதல் விஷயம், நாம் சில நேரங்களில் நெகட்டிவான விஷயங்கள் அதிகமாக நினைக்கிறோம் அப்படின்னாலும், நம்மளை அறியாமலே நெகட்டிவான விஷயங்கள் வெளியே பேசுகிறோம் அப்படின்னா கூட, ஒரு விஷயம் சொன்னால் அது முடியாது, அது நடக்காது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும்போதே அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோ அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே பல விதமான எதிர்மறையான சிந்தனைகள் அதிகரிக்குது அப்படின்னா அது எப்படி நிறுத்தணும்? வெரி சிம்பிள்ங்க. நீங்கள் குளிக்கும்போது ஒரு கைப்பிடி கல்லுப்பை எடுத்து நீங்கள் குளிக்கிற தண்ணியில் போட்டு நீங்கள் தலைக்கு குளிச்சிங்க அப்படின்னா, இது போல் எதிர்மறையான சிந்தனையும் எதிர்மறையான பேச்சும் இது தடுத்து நிறுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு நாளைக்கு செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய எதிர்மறையான சிந்தனை பேச்சு குறையும் வரை நீங்கள் ஒரு பிடி கையுப்பை குளிக்கும் போது தண்ணியில போட்டு தலைக்கு குளிக்கலாம். ஆணாக இருந்தாலும் செய்யலாம், பெண்ணாக இருந்தாலும் செய்யலாம். இவ்வாறு செய்வதன் மூலம் எதிர்மறையான விஷயங்கள் உங்களை விட்டு அகலும் அப்படின்னு சொல்றாங்க. கல்லுப்பு என்பது மகாலட்சுமியின் அம்சம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, மகாலட்சுமி பார்க்கடலை கடையும் போது அவதரித்ததாக புராணங்கள் சொல்லுது. அந்த பார்க்கடலிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மகிமையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு. செல்வம் தொடர்பாக வளர்ச்சி அதிகரிக்கவும், கடன் கொடுத்திருக்கும் அந்த கடன் திருப்பி பெறுவதற்கும், சம்பளம் உயர்வு பெறுவதற்கும், தொழிலில் முன்னேற்றம் பெறுவதற்கும், வீட்டில் செல்வம் அதிகரிக்கவும், ஒவ்வொரு தமிழ் மாதத்திலும் ஒரு பாக்கெட் கல்லுப்பு, ஒரு பாக்கெட் மஞ்சள் அல்லது கொம்பு மஞ்சள் அல்லது குண்டு மஞ்சள், கல்லுப்பு மஞ்சள் இவை இரண்டையும் பூஜை அறையில் வைத்து மகாலட்சுமியிடம் செல்வம் தொடர்பான ஒரே ஒரு வேண்டுதலை நீங்கள் வைத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நிறைவேறும். நீங்கள் வேண்டவே தேவையில்ல, கல்லுப்பையும் மஞ்சளும் ஒவ்வொரு தமிழ் மாதம் அன்று மகாலட்சுமி முன்னாடி வைத்து நீங்கள் பூஜை பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் செல்வம் அதிகரிக்கும். மூணாவது விஷயம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அறையில் இருக்கீங்க இல்லை ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டை வருது, கருத்து வேறுபாடு வருது, சந்தேகங்கள் அதிகரிக்குது, பிரச்சனைகள் அதிகரிக்குது அப்படின்னா அந்த இடத்துல நெகட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது எப்படி சார் எடுக்கிறது அப்படின்னா, ஒரு பவுலில் நிரம்ப கல்லுப்பு வைங்க. அந்த கல்லுப்பு அந்த ரூமில் இருக்கக்கூடிய அதை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை விஷயங்களை அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் சண்டை சச்சரவு குறைய குறைய அந்த கல்லுப்பு எடுத்து கால் படாத இடத்துல கரைத்து விட்டுட்டீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் கூட எதிர்மறையான விஷயங்கள் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. சண்டை சச்சரவுகள் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாலாவது ஒரு விஷயம், கடுமையான ஜலதோஷம், மூச்சு விடவே முடியல, தொடர்ந்து தும்பல், உடனடியான ஒரு தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீராவி பிடிக்கிறது. அப்படி நீராவி பிடிக்கும்போது நம்ம சுவாசம் சம்பந்தமாக எல்லா பிரச்சனையும் சரியாகும்ன்றாங்க. சால்ட் தெரப்பி அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அறிவியல் ரீதியில். அதாவது ஒரு பிடி கல்லுப்பு எடுத்து நீராவி பிடிக்கும்போது அந்த நீராவில் போட்டு நீங்கள் நீராவி பிடிச்சிங்க அப்படின்னா சுவாசம் தொடர்பான ஜலதோஷம் முற்றிலுமாக உடனடியாக சரியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. கல்லுப்புக்கு அந்த அளவுக்கு மகிமை உண்டு. இந்த சால்ட் தெரப்பி எப்படி உருவாச்சு அப்படின்னா, ஒரு நாட்டில் கல்லுப்பு சுரங்கத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு மட்டும் அதிகமான சுவாசம் தொடர்பான எந்த பிரச்சனையுமே வந்தது இல்லையா. ஆஸ்துமா, ஜலதோஷம், சுவாச பிரச்சனை எப்படா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும் போது தான், அந்த சால்ட் வந்து உடைக்க உடைக்க காற்றில் கலந்து அந்த காற்றை இவங்க சுவாசிக்கும் போது நுரையீரல் தொடர்பாக எந்தவித நோயுமே அவங்களுக்கு ஏற்படலையா. இவங்க எல்லாருமே அந்த கல்லுப்பு சுரங்கத்தில் வேலை செஞ்சவங்க அப்படின்னு கடைசியாக தெரிய வந்தது. அதுக்கப்புறம் தான் சால்ட் தெரப்பின்னு ஒரு மெத்தடையே
கொண்டு வந்தாங்க. இப்போ கூட சுவாச சம்பந்தமான பல பிரச்சனைகளுக்கு ஒரு ரூமு ஃபுல்லாக சால்ட்டால் செவரை எழுப்பி அந்த ரூமுக்குள்ளே உட்கார வச்சு அந்த சால்ட்டை தெரப்பி கொடுக்குறாங்க. இதன் மூலமாக அவங்களுக்கு சுவாச சம்பந்தமான பல பிரச்சனைகள் சரியாகும். நம்மளால் ரூம் ஃபுல்லாக சால்ட்டை உருவாக்க முடியாது. அதனால் கொதிக்கிற தண்ணியில் ஒரு கையளவு கல்லுப்பை போட்டு அந்த தண்ணியை நீராவி மூலம் நம்ம ஆவி பிடிச்சோம் அப்படின்னா சுவாசம் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளும் சரியாகும். கடைசியாக நாலு பேர் நல்லா இருந்தாங்கன்னா இன்னும் நாலு பேருக்கு பிடிக்காது, பொறாமப்படுவாங்க, நம்ம மீது எதிர்மறையான விஷயங்களான கந்திஷ்டியை தருவாங்க. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இந்த கண்ணடியை முற்றிலுமாக விளக்கவும் தடுக்கவும் ஒரு கைப்பிடி கல்லுப்பு எடுத்து ஞாயிற்றுக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை என்று வலது பக்கம் மூணு முறை இடது பக்கம் மூணு முறை சுற்றி கால்படாத இடத்துல நீங்கள் அதை கல்லுப்பை கரைத்து விடலாம் இல்லை போட்டலாம். அது உங்களுக்காக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்காக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டுக்கே இருந்தாலும் சரி, இவ்வாறு செய்வதன் மூலம் எதிர்மறையான விஷயங்கள் தடுக்கப்படும், கந்திஷ்டிகள் தடுக்கப்படும், உங்கள் மேல் இருக்கக்கூடிய பொறாமைகள் தடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் இதெல்லாம் நடக்குமா சார் அப்படின்னா நூற்றுக்கு நூறு உண்மை கண்டிப்பாக நடக்கும். இது நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அறிவியல் பூர்வமாகவே கல்லுப்புக்கு இந்த அளவுக்கு ஒரு மகிமையும் சக்தியும் உண்டு. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்பிக்கை என்பது ஒரு நல்ல பழக்கம். உங்களுக்கு எந்த கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லை அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தின் மீது நம்பிக்கை இருக்கு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்மளோட டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.